ஹலோ ஜிஜி ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்க்கோட டெய்லி பரிசு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்க்கில் என்ன டெய்லி பரிசாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனோ ஹண்ட் அப்படிங்கிற பரிசு பற்றினா கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ஸ்பைனோவை பார்த்தீங்கன்னா கில் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா? அதாவது இந்த மண்டையை கில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இவங்க போய் நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா தேடலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, கொஞ்சம் புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ எடுத்து நம்ம அதை கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியதாக ஒரு 50 புல்லட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்சு போதுன்னு நினைக்கிறேன். ஸோ யார் கூட்டிகிட்டு போகலாம்? ஆர்ஜி வேணாம், நம்ம நம்மளோட கிரிஃபனே கூட்டிகிட்டு போகலாம், ஓகேங்களா? நீங்கள் யாராலும் கூட்டிகிட்டு போகலாம். மேபி பறக்கிற அனிமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அர்ஜென்ட் விசிஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கில் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல வெப்பன் இருந்துச்சு, நீங்கள் வந்து சோலாவை கூட போல வைக்கீங்களா? ஸோ கிரிஃபன் இருந்துச்சுன்னா கிரிஃபன் வந்து ஈஸியாக வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இப்போ கிரிஃபனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிவர் சைடு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ க்ரீன் ஆம்பளஸ் பக்கத்தில் வந்து எக்கச்சுக்கமான ரிவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ பறந்துட்டு இருக்கல, எனக்கு கீழே சம்டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனோ ஸ்பேன் ஆகும். பட் இந்த டைம் நம்மளுக்கு அன்லக்கி காணும் ஒன்று கூட, அதனால வேறு பக்கம் இப்போ தேடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் பர்சீட்டோட ஃபஸ்ட் ஸ்பைனோ நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ அதே ரிவர் சைடு தான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம், ஓகேங்களா? மோஸ்ட்டாக ரிவர் சைடு தான் எக்கச்சுக்கமான ஸ்பைனோ பார்த்தீங்கன்னா இருக்கும். எங்கள் ஒரே புள்ளில் செத்துட்டாங்க, ஆல்ரெடி செம டேமேஜ் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க, அப்படி நம்ம வேற போகும் போய் தேடி ஆரம்பிப்போம். ஸோ கறி எடுத்துட்டு போகலாமா? சாமா கொஞ்சம் மீட் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அப்படி நான் கொஞ்சம் மீட்டும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்மளோட ரெண்டாவது ஸ்பைனோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். ரிவர் சைடு தான் பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா இருக்கான், ஓகேங்களா? ஸோ இப்போ இவனையும் பார்த்தீங்கன்னா வந்து கில் பண்ண வேண்டியதா? ஸோ என்னடா ரெண்டு புல்லட் சாக மாட்டேங்கிறத மினியே, ஓகே செதுவோ, ஓகேங்க. ஃபைனலி 4 புல்லட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிது. ஸோ பட் ஆனாலும் அவனை வந்து கில் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு மூணாவது ஸ்பைனோ பார்த்தீங்கன்னா தேடி போகலாம். எடா தம்பி சண்டை போட்டுட்டு இருக்கிற, இருடா அண்ணா வரண்டா, ஒரு ரெண்டு புல்லட் இறக்குறா, அப்புறம் போய் சண்டை போடுறா. ஸோ ஓடாறா ஓடாறா, ஐயோ ஓட ஆரம்பிச்சிட்டாங்க போச்சு, அழகாக ஓடி ஓட ஆரம்பிச்சிட்டானே. ஸோ ஒரு புல்லட் ஒரே புல்லட் ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட கறி பார்த்து சாப்பிட்டு வந்துடுறேன். இருக்க தம்பி அண்ணன் வந்துடுற, ஒரு ரெண்டு புல்லட் இறக்குறேன், அப்புறம் போய் சண்டை போடுங்க. ஸோ ஓடாதீங்க ஓடாதீங்க, ஐயோ ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ 200 தான் ஹெல்த் இருக்கா? ஏங்க 200 தான் ஹெல்த் இருக்கு, சீக்கிரம் போய் வந்து அடிக்கணும். ஸோ ஓகே, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ரீலோட ஆகுறா கண்ணா, சீக்கிரமா. ஸோ ஓடாதா, ஓகே அடிச்சுட்டு, ஐயோ சாகலே ஒன்றும், ஏங்க தப்பிச்சிட்டாங்க, வேற வந்து கிளி இது பண்ணிட போறோம், நம்ம போய் அடிப்போம், சம்பி செத்து போடா. ஓகேங்க, ஃபைனலி 4 ஸ்பைனா முடிச்சாச்சு. ஆஹா, பக்கத்துலேயே இன்னொருத்தம் பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கா, பிளஸ் இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கில் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஸோ என்ன அடிக்கிறோ, தண்ணிக்குள்ள சண்டை போட்டு இருக்கானா? நான் கூட என்னதான் அடிக்கிறேன்னு வச்சேன். சாவுடா, என்னடா செத்துட்டானா? ஓகே சாவிடுச்சாச்சு. என்னடா உன்னோட கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னங்க செதிலே ஒயலட் கலர் இருக்குங்க? ஒயலட் கலர் செதில் வரைக்கும் நான் வந்து பார்த்தது இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்பைனாவில் இருக்குது. ஸோ சேடு. ஸோ என்னென்ன தெரியல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, அதோட செதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயலட் கலர் இருக்குது, என்னாச்சு இறங்கிட்டேனா? ஸோ சேடு. சரி ஓகே வாங்க, இப்போதைக்கு நம்ம அடுத்த ஸ்பைனோ பார்த்தீங்கன்னா தேடி போகலாம். இன்னும் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே கேஸ், இப்போதைக்கு இன்னைக்கு வீடியோட கடைசி ஸ்பைனை என் கண்ணில் பார்த்தீங்கன்னா மாட்டிருச்சு. இவனை கில் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு டெய்லி பஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைனலி இப்போதைக்கு டபுள் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிப்போம். எங்கே போனால், ஏங்க பின்னாடி ஓட்டிட்டானா போச்சு, என்ன அடிக்க வந்துட்டு இருக்கானடி, என்னடா அடிக்கிற, ஏ உன்னோட சொந்த பந்தங்களா இப்படி எங்கள் அடி வாங்காமல் செத்தானு, நீ அப்படி செத்தா என்னடா, ஏடா அப்படி பண்ணுறா? ஸோ ஓகே, இப்போ தண்ணிக்குள்ள கூட்டி போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சுற்றி நம்ம வந்து அடிக்க வேண்டியதான். துரத்தாரா தம்பி, ஏன்டா அப்படி பண்ணுறா? சரி ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை கண்டுக்கலை, இப்போ தண்ணிக்குள்ள வச்சு ஜலசமாதி பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட வேண்டியதான். ஸோ செத்துப்போ, என்னோட ரெண்டு அடி வாங்கி சாகாமல் இருக்கிற, ஓ மை காட், ரொம்ப ஹை லெவல் டைனாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபைனலி 3 புள்ளட் இறக்கிட்டேன், 4 புள்ளட் ஓகேங்க, 10th லெவல் ஸ்பைனா தான். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டெய்லி பர்ஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு டெய்லி பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு டெய்லி பர்ஸ்ட் தான், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா போகும். மேபி நீ கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா 8 ஸ்பைனாவை நீங்கள் வந்து தேடி கில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாகவே டைம் எடுத்துக்கும், எனக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மணிநேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஃபைனலி இன்னைக்கு டெய்லி பர்ஸ் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு டெய்லி பர்ஸ் சந்திக்கலாம். பாய்.